हरे कृष्णा, ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयं उदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्ठिकी। मुखं करोति वाचालं पंगुं लंकायते किरीं यत्कृपा तमहं वंदे श्रीगुरुं दीनतारिणं परमानंदमाधवं श्रीचैतन्य ईश्वरं। हरे कृष्णा शिल गुरुदेव की जय, शिल प्रभुपाद की जय। हरे कृष्णा श्रीमद् भागवतम स्कंदम नान्गु अध्यायम पदिनारु। इसे कलैञर्कल पोच्रिय प्रदुमनरीन पुहल एन्नम तलैपिल पदम पत्तु। अव्यक्तवर्त्मैष निगूढकार्यो गंभीरा वेदा उपगुप्त वित्त अनंद महात्म्य गुणैः तामा दामा पृदुः प्रसेदा इव संवृत्त संवृदात्मा। वर्ड बै वर्ड मीनिंग अव्यक्त वेलिप्पडुत्तपडाद वर्त्मा அவரது கொள்கைகள் ஏஷ இம்மன்னர் நிகூட இரகசியமான காரிய அவரது செயல்கள் கம்பீர மிகவும் இரகசியமானது வேதா அவரது பண்புகள் உபகுப்த இரகசியமாக பாதுகாத்தல் வித்த அவரது களஞ்சியம் அனந்த அளவற்ற மகாத்மிய புகழின் குண நற்குணங்கள் ஏகதாமா புகழிடம் பிரிது மன்னர் பிரிது பிரசேதா சமுத்திரங்களின் மன்னன் வருணன் இவ போல சம்வத மூடப்பட்ட ஆத்மா ஆத்மா டிரான்ஸ்லேஷன். அந்த கலைஞர்கள் தொடர்ந்து கூறினார்கள், இம்மன்னர் பின்பற்றும் கொள்கைகள் என்னவென்று யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. அவரது செயல்கள் அனைத்தும் மிகவும் இரகசியமானவை. மேலும் அவர் எவ்வாறு தனது அனைத்து செயல்களையும் வெற்றி பெறச் செய்கிறார் என்று யாராலும் அறிந்து கொள்ள முடியாது. அவரது நிதிக்குவியல் எப்போதும் யாரும் அறியாமல் இருக்கின்ற ஒன்றாகும். அளவற்ற பெருமைகளுக்கும் நற்குணங்களுக்கும் அவரே உறைவிடமாக திகழ்வார். வருண பகவானை பிறர் காண முடியாமல் கடல் எவ்வாறு சூழ்ந்து மூடி இருக்கின்றதோ அதுபோல மன்னர் பிரதுவின் நிலையும் யாரும் அறியாமல் பாதுகாக்கப்பட்டும் மூடப்பட்டும் இருக்கும். பர்போட் பை ஷீல பிரபா ஜெய் ஷீல பிரபா. ஒவ்வொரு பூதத்திற்கும் ஒரு ஆதிபத்திய தேவதை உண்டு. வருணன் அல்லது பிரசேதா கடலின் ஆதிபத்திய தேவன் ஆவார். உயிரில்லாதது போல தோன்றும் கடலானது அதன் நீருக்கடியில் பல்வேறு உயிர்களை வாழ வைத்து கொண்டிருக்கிறது என்பது தெளிவு. ஆழ்கடலின் அடியிலிருக்கும் அரசிற்கு வருணனே மன்னனாவான். இருந்தாலும் கடலுக்கடியில் என்ன நடக்கிறது என்று சாதாரணமாக ஒருவன் அறியாதது போல மன்னர் பிரிது தன் செயல்கள் அனைத்தையும் எப்படி வெற்றிகரமாக்குகிறார் என்பதும் யாருக்கும் தெரியாது. பிரிது மன்னரின் அரசியல் பாதையானது மிகவும் இரகசியமானது. அவரது வெற்றிக்கு காரணம் அவர் அளவற்ற நற்குணங்களின் இருப்பிடமாக திகழ்வதுதான். இந்த ஸ்லோகத்தில் உள்ள உபகுப்த வித்த என்னும் சொல் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். இது பிரிது மன்னர் தன்னிடத்தே இரகசியமாக காத்து வைத்திருக்கும் செல்வங்களின் அளவு என்ன என்று யாருக்கும் தெரியாது என்று குறிப்பிடப்படுகிறது. மன்னர்கள் மட்டுமல்ல, ஒவ்வொருவரும் தாம் கடினமாக உழைத்து பெற்ற பணத்தை இரகசியமாக பத்திரப்படுத்தி வைத்திருக்க வேண்டும். அப்போதுதான் உரிய காலத்தில் அந்த பணத்தை நல்ல காரியங்களுக்கு செலவிட முடியும்.
இந்த கலியுகத்தில் அரசனிடம் அல்லது அரசாங்கத்திடம் நன்கு பாதுகாக்கப்பட்ட களஞ்சியங்கள் என்று எதுவுமில்லை. மாறாக அவர்களிடம் இருக்கும் செல்வமெல்லாம் தாளில் அச்சடித்து சுற்றுக்கு விடப்படும் பணக்கட்டுகளே ஆகும். ஒரு சிக்கலான சூழ்நிலையில் அரசானது தாள்களை அச்சடித்து செயற்கையான பணவீக்கத்தினை ஏற்படுத்துகிறது. இந்த செயற்கை பணவீக்கம் பொருள்களின் விலைகளை அதிகரிப்பதனால் குடிமக்களின் வாழ்க்கை நிலை மிகவும் துன்பமயமாகிறது. தனது பணத்தை இரகசியமாக பாதுகாத்து வைப்பது ஒரு பழைய முறையாகும். இந்த முறையை நாம் பிரதுமன்னரது காலத்திலும் கடைபிடிக்கப்பட்டு வந்துள்ளதை பார்க்கிறோம். தனது களஞ்சியத்தினை பிறர் அறியாதவாறு பாதுகாப்பது மன்னனுக்கு எவ்வாறு உரியதோ அதுபோல குடிமகனும் தான் வருந்தி உழைத்து பெற்ற பணத்தை இரகசியமாக பாதுகாப்பதை உரிமையாக கொள்ள வேண்டும். இந்த செயல்முறைகளில் எந்தவித தவறும் கிடையாது. அனைவரும் வர்ணாசிரம தர்மத்தில் பயிற்சி பெறுதல் வேண்டும் என்பதே இதன் கருத்தாகும். அப்போதுதான் பணமானது வீணாக செலவழிக்கப்படாமல் நல்ல காரியங்களுக்காக மட்டும் செலவழிக்கப்படும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 4 அத்தியாயம் 16 இசைக்கலைஞர்கள் போற்றிய மன்னர் பிருதுவின் புகழ் என்னும் தலைப்பில் பதம் 10 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.